கெட்டவனுக்கு வில்லன், நல்லவனுக்கு ஹீரோ, அப்படி வாழத்தான் நான் விரும்புகிறேன். இந்த மேடைக்கு வர்றதுக்கு 33 வருஷம் ஆயிடுச்சு. கை தட்டி தப்பிச்சிட்டதா நினைக்காதீங்க, உங்க மேலேயும் தப்பு இருக்கு. உங்கள் BS Value ஆப்பை Play Store அல்லது App Store-இல் டவுன்லோட் செய்து Black Sheep Digital Awards 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். பாலிவுட்ல ஆயுஷ்மான் குரானா நடிச்சு ரொம்பவே பாராட்டுகள் குவிந்த ஒரு படமா வந்து மாறின படம் தான் அந்த ஆர்டிகல் 15. அந்த படத்தை தமிழ்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நடிக்க வந்து ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தை இயக்க போறது யார் அப்படின்னா, கனா படத்தை டைரக்ட் பண்ண அருண்ராஜா காமராஜா தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய ஷூட்டிங்லாம் வந்து ஆரம்பமாகி நல்லா போயிட்டு இருக்கிற இந்த நிலையில, இந்த படத்துல நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு டெலிவிஷன் ஸ்டாரா இந்த வருஷத்துல மாறின சிவாங்கி ஜாயின் ஆயிருக்காங்க. ஆர்டிகல் 15 ரொம்பவே சீரியஸான ஒரு படம். இந்த படத்துல சிவாங்கி அவங்க வந்து கியூட்டா பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் காமெடியாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, அதை தான் பார்த்து நம்ம நிறையா ரசிச்சிருக்கோம். அவங்க இந்த படத்தில் எந்த ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்குது. மணிகண்டன் அவருடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி அவங்க வந்து நடித்த படம் வந்து ஃபஸ்ட்டு படம் ஆண்டவன் கட்டளை. இந்த படம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படமாக அமைஞ்சிச்சு. செம்மையாக இருக்கே இந்த காம்போ, அடுத்து என்னடா படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா கடைசி விவசாயி அப்படின்ற ஒரு படம் வந்து அவங்க பண்ணாங்க. அந்த படம் வந்து ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு, நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த காம்போவை. இவங்க இந்த ரிலீஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, ககமுட்டை மணிகண்டன் அவர்களுடைய இயக்கத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிக்கிற மூன்றாவது படம் சீக்கிரமாக ஆரம்பமாக போகுது. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காமெடியன் ஆக்டர் விவேக் அவர்களுடைய நினைவுகள் நம்மளை விட்டு என்றைக்குமே போகாது. அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்களை வந்து தொடர்ந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிளாக் ஷீப்போட சேர்ந்து ஒட்டுமொத்த மாநாடு டீமுமே வந்து விவேக் சாருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மரக்கன்றுகளை வந்து நட்டிருக்காங்க. அந்த வீடியோ, அதாவது பிளாக் ஷீப்புடைய மரத்தோடு மாநாடு அப்படின்ற இந்த வீடியோ வந்து சீக்கிரமாக பிளாக் ஷீப் சினிமாஸில் அப்லோட் ஆக போகுது, கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் கன்வே பண்ண வருது என்ன அப்படின்னா, விவேக் சார் அவர்களுடைய ட்விட்டரில் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பார், கிட்டத்தட்ட 1 crore மரக்கன்றுகளை வந்து நடுறது தான் என்னுடைய எய்ம், என்னுடைய ட்ரீம். அதில் வந்து கிட்டத்தட்ட 32 lakh மேலே வந்து நிறைவடைஞ்சிருச்சு, மிச்சம் இருக்கிறத வந்து சீக்கிரமாக நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நேரத்தில் அவருடைய நினைவுகள் நம்ம கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம இதை தொடர்ந்து செஞ்சு அந்த 1 crore வந்து சீக்கிரமாக நம்ம வந்து நிறைவேற்றலாம். மற்றும் பல சுவாரஸ்யமான சினிமா தகவல்களோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் ரஞ்சித்துடன் நான் உங்கள் கார்த்திக் ராமதுரை. கமல் சார் மாறுபட்ட வேடங்களில் நடிச்ச நகைச்சுவை திரைப்படமான மைக்கேல் மதன காமதன் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம BS Value ஆப்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 rupees ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 rupees 2 இடத்திலும், 199 rupees 1 இடத்திலும் விளம்பரங்களுடன், 365 rupees விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் BS Value.